fridge, AC, LED TV, washing machine என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள VIP சூட்கேஸ் ₹1 மட்டுமே. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். நம்முடைய ஆதன் தமிழ் தேர்தல் களம் நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு களத்திற்கும் சென்று மக்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தொகுதிகள்லாம் உங்களை போன்ற அரசியல் வல்லுநர்கள்ட்ட, திறனாய்வாளர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுடைய விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் முக்கியமான தொகுதிகளாக நம்ம வரிசையாக பார்க்கலான் இருக்கோம். இந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கிறது. ஏன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழலில் தொண்டர்களை வழிநடத்தும் கூட்டு தலைமை அதுதான் தேர்தலை எதிர்கொள்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார். இப்போது இவங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் வழக்கத்துக்கு மாறாக ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க. வழக்கமாக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவித்த பிறகு தங்களோடு தோழமை கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை அழைத்து பேசி கூட்டணிகளை உறுதிப்படுத்தி எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு தான் பிரச்சாரத்தையே தொடங்குவாங்க. ஏன்னா கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் வேட்பாளர் என்ன சின்னங்கிறதையும் அவங்க சொல்லி ஆகணும், திமுகவினுடைய தலைவர் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த நிலை இப்போ இல்லை. 4 மாதத்துக்கு முன்னே ஆட்சி மாற்றம், இந்த ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்குங்கிற மாதிரி அவர் எடுத்துட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமுமே அவரும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். அவங்க என்னென்னா இந்த நீட்சியாக 2011, 2016 இதனுடைய நீட்சியாக 2021 ஒரு ஆட்சிக்கு வெற்றியை பெறணும். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் 1977, 1980, 1984 ஒரு தொடர் வெற்றியை தொடர்ந்து அதே போன்ற ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னா அவங்களும் இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க. இப்போது மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக அணியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியா இதுதான் இப்போ பிரதான போட்டியாக களத்தில் இருக்கிறது. அடுத்ததாக வருகிற மற்ற 3 அணிகள் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அமமுக அணியோ கமல்ஹாசனுடைய அணியோ சீமான் தனித்து போட்டி என்பது 2%, 3% அங்கே வாக்குகளை பிரிக்கலாம். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வலிமை என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் இருக்குது. இப்போது இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தொடங்கி கண்டிப்பாக மதுரவாயில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்குரிய முக்கியமான ஒரு தொகுதி. இப்போ இந்த மதுரவாயிலில் வந்து அஇஅதிமுக சார்பாக அமைச்சர் பெஞ்சமின் நிற்கிறாங்க. திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா காரம்பாக்கம் கணபதி அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக நிற்கிறாரு. இதே போல் அமமுக சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த மதுரவாயிலில் லக்கி முருகன் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக மதுரவாயிலில் பத்மபிரியா நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதுரவாயிலில் கோ கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் நிற்கிறாங்க. இந்த 5 முனை போட்டு எப்படி பார்க்குறீங்க? மதுரவாயில் தொகுதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அது உட்பட்ட தான் நம்ம மதுரவாயில் தொகுதி என்றாலும் அதுவும் சென்னையை சேர்ந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக தான் இருக்கிறதா நான் கருதுகிறேன். அந்த பகுதியில் இது 2011 தொடங்கப்பட்ட புதிய தொகுதி. இப்போ தான் அந்த தொகுதியை ஜாயின் பண்ணியிருந்த மறு வரையறைக்கு பிறகு வந்தபோது முதல் முறையாக 2011 சிபிஎம் வெற்றி பெற்றதுன்னு நினைக்கிறேன், திமுக அணியிலிருந்து. கடந்த முறை இதே பெஞ்சமின் அவர்கள், தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சரான பெஞ்சமின் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவில் அந்த பகுதியில் ஏராளமான சிறிய தொழிற்கூடங்கள், அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது. இவர் ஊரக தொழில்துறை அமைச்சராக இருக்கிறதுனால அந்த பகுதியில் ஓரளவுக்கு அந்த பகுதி மக்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்குறது, மற்ற வளர்ச்சி பணிகள், திட்டப்பணிகள், மக்கள் நல திட்டப்பணிகளில் நிறைவாக செய்திருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். நம்ம பல இடங்களில் அவருக்கு இப்போ வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டு அந்த பிரச்சார பயணத்துக்கு மேற்கொள்கிற போதே பல இடங்களில் மக்கள் வரவேற்பு இருக்கிறது. நீங்கள் கடந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் துரத்தப்பட்டார்கள், அமைச்சர்கள் எதுகா முற்றுகை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முன்ன செய்திகள் வரும். இப்போ அது மாதிரி இல்லை, குறைந்திருக்கிறது. சில இடங்களில் உள்ளூர் அதிருப்தியாளர்கள் அவங்க இருக்கிறாங்க. மதுரவாயில பொறுத்த அளவில் அதுவும் கூட இல்லை. உள்ளூர் அதிருப்தியாளர்கள்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய அளவில் இல்லை. ஏன்னா பல இடங்களில் ஒரு சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் மாதிரி எல்லாம் கூட நடந்ததை பார்த்தோம். மதுரவாயில் அது மாதிரி இல்லை. இப்போ இதுவுமே மதுரவாயில் அந்த பகுதி சுற்றுப்பகுதி மக்கள் இவர்கள் எல்லோருமே இந்த நம்ம திமுகவில் காரம்பாக்கம் கணபதி சொன்னவர் அவருமே களப்பணியில் இருக்கிறார். மக்களுக்கு அறிமுகமானவர். அந்த பகுதி செயலாளர் கிளை செயலாளர் வெகு காலமாக இறங்கி பணியாற்றிட்டு வருகிறார். அப்போ அவருக்கான வாக்குகள் என்பது திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி. சிபிஎம் அங்கே வெற்றி பெற்ற தொகுதி. இப்படி கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் நகர்ப்பகுதிகளில் அப்படியே இன்டாக்டாக வரும். ஓகே, மற்ற கிராமப்பகுதிகளில் கூட வேறு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வருகிற பொழுது இந்த மதுரை வாயிலுமே திரு பெஞ்சமின் அவர்களுக்கும் காரம்பாக்கம் கணபதிக்கும் நேரடி போட்டி, ஒரு கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும். இங்கேயும் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதான், ஆட்சி மாற்றம் என்ற மனநிலை மக்களுக்கு இருந்தால் காரம்பாக்கம் கணபதிக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சிடும். ஆட்சி மாற்றம் சரியில்லை, ஆட்சி மாற்றம் தேவையில்லை. ஏன்னா 5 முறை ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருங்கிறாங்க. ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு புதிய இயக்கம் இதை மாற்றிட்டு நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் யோசிப்பாங்க, சரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஏற்கனவே 5 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு. அப்போ திமுக ஆட்சியில் இருந்தபோதும் ஆட்சியில் இல்லாத காலங்களிலும் அவர்களுடைய அணுகுமுறை, செயல்முறை, பொதுவெளி நடைமுறை எப்படி என்பது இந்த மக்களுக்கு தெரியும். 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது அவர்களுடைய செயல்பாடு, மக்கள் நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், ஆட்சியில் இல்லாத காலகட்டங்கள்லேயும் அவர்களுடைய பொதுவெளி நடைமுறை, அணுகுமுறை எப்படி என்பது இந்த மக்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்த்து முடிவெடுக்கிற போது இதே ஆட்சி கட்சி 10 ஆண்டுகள் இருந்த ஆட்சி கட்சி நீடிக்க வேண்டும் என்கிற உணர்வு அந்த மக்களுக்கு ஏற்படுமே என்றால் நிச்சயமாக பெஞ்சமினுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நம்ம தொகுதியை பொறுத்தளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணுங்கிற மனநிலை அந்த பகுதி மக்களுக்கு இருக்குமே என்றால் நிச்சயம் காரம்பாக்கம் கணபதிக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு என்னென்னா இப்போ நம்ம தொடக்கத்தில் இருந்து பேசி வர்ற அதே சம்பவம் தான். இப்போ அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கிறவங்களுமே அங்கே செல்வாக்கு, லக்கிமுருகன்கிறவர் அதிமுகவிலே அந்த பகுதியில் செல்வாக்கான ஒருவராக இருந்தவர் இப்போ அமமுகவில் போயிருக்கிறாரு. அடுத்த நிலையில் மக்கள் இது மையத்துக்கு சேர்ந்த பத்ம பிரியாணி, ஆமாம், சீமான் கட்சியை சேர்ந்த மதுரவாயில் கோ கணேஷ்குமார் நிற்கிறார். ஆமாம் ஆமாம். இப்போ இவங்கெல்லாம் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், பெண். இப்போ எல்லா தொகுதிகள்லையுமே குறைந்தபட்சம் ஒரு 1500, 2000 5000, 8000 வரைக்கும் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண் வாக்காளர்கள், பெண் என்கிற முறையில் பத்மபிரியாவுக்கு போகிற போது நிச்சயமாக அது பெஞ்சமின் புதிய கட்சி பெண்ணாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முக்கியமாக அந்த பத்மபிரியா அப்படிங்கிற பெண் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசினவங்க, எடுத்து பேசினாங்க, கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸாக சோஷியல் மீடியாவில் வளம் வந்தாங்க. நிச்சயமாக அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த வாக்குகள் பிரியுது. மற்ற நாம் தமிழர் கட்சி, கணேஷ்குமார், ஆமாம், அமமுக இவர்கள் இந்த வாக்குகளை பிரிக்கிற பொழுது இந்த இது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிகிறதா, இல்லை ஆதரவு நிலையில் உள்ளதையும் அமமுக இந்த பத்மபிரியா போன்றவர்கள் பிரிக்கிறார்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுவுமே நான் பெரம்பூருக்கு சொன்னது மாதிரி இதுவுமே ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும். அமைச்சர் என்கிற முறையிலே இந்த அமைச்சரே நீடிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு அந்த மதுரவாயில் தொகுதி மக்களுக்கு இருந்தால் வெற்றி சாத்தியம், இல்லை என்றால் கடுமையான போட்டியாகத்தான் இருக்கும். அது தேர்தலுக்கு பிறகுதான் நாம் அதை தீர்மானிக்க முடியும். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த இன்னும் முக்கியமான ஷாக் கேண்டிடேட்ஸோட தொகுதி கலந்து ஆலோசனை பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் எங்களோட உங்களோட வருகையும் கருத்து பரிசீலிக்க மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆழ்வன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.